வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பண்டி முருகன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்றைக்கு பார்க்க இருக்கிறது வந்துட்டு ராஜ்சபா எலெக்ஷன் ராஜ்சபா எலெக்ஷனுடைய ப்ரொசிசர் யார் இவங்களை எலெக்ட் பண்ணுறாங்க எத்தனை சிட்டிங் மெம்பர் ராஜசபாவில் இருக்குது இப்போ ப்ரெசென்ட்லியே எத்தனை மெம்பரை சிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாமினேட் ப்ரெசிடெண்ட் எத்தனை பேரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பகுதியில் சுருக்கமாக பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களை ராஜசபா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் நடக்கிறதா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்தாங்க ஆனால் கொரோனாவுடைய வதனால இந்த எலெக்ஷன் மார்ச்சில் நடக்காமல் போயிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக அறுபத்தோரு சீட்டுக்கு அறிவிச்சிருந்தாங்க இதில் நாற்பத்தி ரெண்டு மெம்பர்ஸ் வந்துட்டு அன் ஆப்போசிட்டாக எலெக்ட் பண்ணிட்டாங்க இருக்கிற மீதமுள்ள பத்தொம்பது மெம்பருக்கு எலெக்ஷன் ப்ரொசீஜர் நடந்தது நண்பர்களே இந்த ஜூன் பத்தொம்பதாம் தேதி இதனுடைய ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டில் உள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் இவங்களை எலெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையும் இவங்களை எலெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க இதில் எங்களுடைய டேர்ம் எத்தனை வருஷம் இருக்குன்னா ஆறு வருஷத்துக்கு இருக்கும் ஒன் தேர்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்சபானுடைய மெம்பர் வந்துட்டு ரிட்டையர் ஆகி வெளிவந்துடுறவங்க அதனுடைய வேக்கன்சியை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபில்லப் பண்ணுது நண்பர்களே மேக்சிமம் சிட்டிங் மெம்பர் பார்த்திங்களா இரநூத்தி ஐம்பது பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ பிரசன்ட் இல்லையா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க நண்பர்களே இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி ஐம்பது சீட்டில் இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து ஸ்டேட் மற்றும் யூனியன் பிரதேசத்தை ரீப்ரசென்ட் பண்ணுறாங்க நண்பர்களே மீதமுள்ள பன்னெண்டு பேர் வந்துட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவால் நாமினேட் பண்ணுறாங்க எந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும் அல்லது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸு ஆர்ட்ஸு இல்லைனா லிட்ரேச்சர் இல்லைன்னா சோசியல் சயின்ஸில் மீதமுள்ள இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் மற்றும் யூனியன் இருந்து கலெக்ட் பண்ணி வராங்க நண்பர்களை இதில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு தான் அந்த அஞ்சு பேர் மீதமுள்ள பிஓகே இந்த பகுதிக்கு எல்லாம் வச்சுருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னும் இதுக்கிடையில் ஏதாவது மெம்பர் இறந்துட்டாலோ ரிசைன்மெண்ட்டாலோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனாவோ அவங்களுக்கு இடைத்தேர்தல்கள் மூலம் மீண்டும் அவங்க வருவாங்க பழைய மெம்பர் ரிசைன் பண்ண மெம்பர் வந்துட்டு ரெண்டு வருஷம் காலம் அவர் இதில் ராசியவால சர்வீஸ் பண்ணியிருந்தால் புதிய மெம்பர் மீதம் உள்ள நான்கு வருஷத்துக்கு மட்டும்தான் அவர் சர்வீஸ் பண்ண முடியும் நண்பர்களே இதனுடைய சீட் அலோகேஷன் எல்லாமே ஃபோர்த்து ஷெட்யூல் இந்தியன் கான்ஸ்டியூட்டில் அரசு இந்திய அரசியலமைப்பில் எல்லாமே கிளியராக எழுதியிருக்கு நண்பர்களே எந்த பேஸஸில் பண்ணுறாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இது எல்லாமே அவங்களுடைய சீட் அலோகேஷன் ஆகுது இப்போ இருக்கிற தில்லி மற்றும் புதுச்சேரியினுடைய யூனியன் பிரதேசங்களுடைய ராஜ்சபா மெம்பர் அங்கே சிட்டிங்கில் இருக்காங்க வருங்காலத்தில் ஜம்மு காஷ்மீரும் இருப்பாங்க மீதம் மீதமுள்ள அல்லது இதர இருக்கிற யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற மெம்பர் இப்போ இல்லை ஏன்னா அங்கே எம்எல்ஏஸ் யாரும் கிடையாது அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களுடைய ஸ்டேட்டை இது பண்ணிக்கிட்டு வராங்க நண்பர்களே இப்போ இருக்கிற சேர்மேன் பார்த்திங்களா எம் வெங்கையா நாயுடு ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து அவர் பண்ணி இருக்கார் டெப்டி சேர்மன் பார்த்திங்களா ஹரிவன்ஸ் நாராயண் சிங் இவரும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருக்கார் செக்ரட்டரி பார்த்திங்களா தேஷ் தீபக் வர்மா அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் ஹவுஸ் பார்த்தீங்களா தவர் சந்த் கெலோத் அதுக்கப்புறம் டெப்டி பார்த்தீங்களா பியூஷ் கோயல் அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் யாருன்னு பார்த்தீங்களா குலாம் நபி ஆஜாத் சிம்பிளாக இந்த ஓட் ப்ரொசீஜரை பார்ப்போம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோட ஓட்டு எத்தனை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் எம்எல்ஏ அந்த கன்சன்டே ஸ்டேட்டினுடைய அதுக்கப்புறம் டிவைடட் பை எத்தனை வேகன்சி அந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இதான் ஃபார்முலா நண்பர்களே எக்ஸாம்பிள் டென் எம்எல்ஏ ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்காங்களே சப்போஸ் மூணு வேக்கன்சி ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இதுதான் வேகன்சி இதை பார்த்திங்கனா ஃபார்முலா டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் த்ரீ பாயிண்ட் ஃபைக்கு மேலே யார் ஓட்டு வாங்குகிறோம்னு அவங்களா தான் அறிவிப்பாங்க சாம்பிள் பைலட் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்களா கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இதில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட எம்எல்ஏனுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்குது சப்போஸ் கேண்டிடேட் மூணு பேர் பண்ணுறாங்க எந்த ஒரு இருந்து மூணு கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா எம்எல்ஏ வந்துட்டு அந்த மூணு பேருக்கும் ப்ரிஃபரன்ஸ் நான் யார் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ண முடியும் அதில் நான் வந்துட்டு யா இவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் இவருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் இவருக்கு தேர்டு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு மேக்சிமம் இருக்கோ மேக்ஸிமம் எத்தனை பேர் அதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணாங்களோ அதை அவர் தான் அறிவிச்சிருவாங்க இதே மாதிரி அந்த ப்ரொசீஜர் நடந்து கொண்டே போவோம் சப்போஸ் அஞ்சு பேர் கான்டெஸ்ட் பண்ணாங்களா அஞ்சு பேர் கான்டெஸ்ட் பண்ணுறதில் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவர் செலக்ட் ஆகி ராஜசபா மெம்பர் ஆயிடுவாரு மீதமுள்ள நான்கு பேரில் அஞ்சாவதாக கடைசியாக எத்தனை ஓட்டு வாங்கினாரோ அவரை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க மீதமுள்ள மூன்று பேர் இருப்பாங்க இல்லையா அதில் அந்த ஃபஸ்ட்டு எத்தனை ஓட்டு வாங்கினாங்க செலெக்ட் ஆகி போயிட்டார் செகண்டு தேர்டு வச்சுட்டு அந்த ஃபோர்த்து இதில் இருக்கிற ஓட்டை டிவைட் பண்ணி திரும்பவும் எத்தனை எத்தனை பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கானு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொசிஸர் நடக்கும் நண்பர்களே இது வரைக்கும் எந்த சிஸ்டர் புரிஞ்சுருக்கணும் நண்பரே மீண்டும் சந்திப்ப நண்பர்களே நன்றி வணக்கம்